வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, பிளாக்பெரி கிராஸ் அப்படிங்கிற கால்நடை தீவன பயிரை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம உள்ளவர் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாய பெருமக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி சொல்லுங்கள் இதை பற்றி. சார், இது பார்த்துட்டிங்கன்னா பிளாக்பெரி கிராஸ், அதாவது இது நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாக அறிமுகப்படுத்தப்படாத பிளாக்பெரி கிராஸுங்கிறது என்ன கேள்விப்படாத ஒரு இதாக இருக்கும். இது அஸ்ஸாமில், அதாவது பார்த்துட்டிங்கன்னா அஸ்ஸாம் வெள்ளாடுகள், அதாவது கோட் வெள்ளாடுகள் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருந்த ஃபேமஸான ஒரு தீவனங்க. அஸ்ஸாமில் ரொம்பவுமே நம்ம எப்படி இங்கே நம்ம நேத்தியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி அங்கே ஆட்டுகளுக்கு தீவனம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளாக்பெரி கிராஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் வறட்சியை கொஞ்சம் தாங்கி வளரக்கூடிய ஒரு இதுங்க, புல் வகையை சார்ந்தது. இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாக்பெரி கிராஸுங்கிறது வந்து நம்ம கரணையாகவும் வைக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தூர்லேருந்து ஒவ்வொன்றும் கிளச்சி கிளப்பெடுத்து நட்டு வளர்த்தலாம், அது மாதிரி ஒரு இதுங்க. பிளாக்பெரி கிராஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி புல் அப்படிங்கிற மாதிரி தமிழில் பார்த்திங்கன்னா கருப்பட்டி புல் அப்படிம்பாங்க. தமிழில் வந்து கருப்பட்டி புல், பொதுவாக வந்து பிளாக்பெரி கிராஸ்னு சொல்லுவாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பெருசாக அறிமுகப்படுத்தப்படலை. இப்போ நம்ம தான் வந்து புதுசாக பண்ணியிருக்கோம். ஆமாங்க, நம்ம இப்போ அது ஆரம்பிச்சுங்க. நம்ம ஒரு இதுதான் பண்ண ஃபஸ்ட்டு கட்டிங் கூட நான் பண்ணல. இப்போ இது வந்து ஒரு தூர் தான் இவ்வளோ வருது இல்லையா? ஒரு அதாவது ஒரு இடையிலேருந்துங்க இது மாதிரி வருதுங்க. இப்போ அந்த ஒரு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செடியில் பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு இதில் ஒரே ஒரு ஒரு கிளம்பு வச்சுங்க, அதாவது ஒரு தூர்லேருந்து ஒன்று எடுத்து வச்சோம். கிட்டத்தட்ட இதில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 40-45-50 தூருக்கு பக்கம், 50 தூருக்கு மேலே. அதாவது இன்னும் வந்து நம்ம இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணல, ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் இன்னும் பண்ணல. அந்த அளவுக்கு நம்ம நல்லா தூர் கட்டி வரணும். ஏன்னா இப்போ நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஜிஞ்சுவான்னு தான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பெருசாக அறியப்படல. ஜிஞ்சுவாங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜிஞ்சுவா அங்கே இருக்குங்க. இல்லை அது அப்புறம் பார்க்கலாங்க, ஜிஞ்சுவா பார்க்கலாம். இது ஜிஞ்சுவா விட வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 மடங்கு ஈல்டு கூட, ஈல்டு நல்லா தான் ஆகுங்க. நான் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நானே 6 அடி உயருங்க. என் உயரத்துக்கு இப்போ இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா 3.5 மாதம் ஆச்சுங்க. நான் என்ன வெட்டலை, நான் அதாவது இது நான் ஒரு மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வெட்டாத வச்சுருந்தேங்க. இப்போ அது கரணை பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி கரணை கரணையிலேருந்து இடம் வருங்க. கரணையில் இன்னொரு இது என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். புல்லு வகைங்கிறனால இது ஒரு புல் வகைங்கிறனால ஹோல்ஸ் இருக்குங்க. இது ஜென்ரலாக ஒரு புல் வகை தாங்க, நேப்பியர் வகையில இல்லைங்க. இது ஜிஞ்சோ மாதிரி ஒரு புல் வகை தான். ஆனால் வந்து நம்ம அஸ்ஸாமுடைய இதுன்னு அஸ்ஸாமில் இருக்கிறவங்க ஆடு வளர்க்குறவங்க இதான் பெரிதாக பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து சுனைய இது இருக்காதுங்க, மெயினாக சுனையாக இருக்காதுங்க. ரொம்ப சாஃப்டாக தான் இல்லை, சுனையே இல்லை, சுத்தமாக அப்படியே வலு வலுன்னு இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா இது எல்லாம் நம்ம சாப்பிட்றதுல வெட்டி போட தேவையில்லைங்க, அப்படியே நம்ம எடுத்து அப்படியே ஆட்டுக்கு போகும். அதாவது இந்த குட்டை நினைப்பது இதுக்கு முன்னாடி ரொம்ப இதாக இருந்து இதுக்கு அதுக்கு போட்டியாக வந்து இது இருக்குது இப்போ. ஆமாங்க, இதுதான் கரணிங்க. இது இதோட ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சோம்னா கரணி ரெண்டு கனவு இருக்கு. ஆமாம், ரெண்டு கனவோட கொடுப்போம். ஆமாங்க, இந்த ரெண்டு கனவோட கொடுப்போம். இது நம்மளுக்கு தூர் வேணும் அப்படின்னா இது இதை தூருங்க. இது அப்படியே எடுத்து நம்ம நட்டு வைக்கிறது. இது தூர் தூர் மூலமாகவும் மல்டிப்ளை பண்ணலாம், கரண மூலமாகவும் மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம தூர் மூலமாக மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கிறங்க. அந்த உங்களுக்கு அதையே காட்டுறங்க, அந்த வீடியோ நீ பாருங்க. இது இப்படி தூர் வச்சுக்கலாங்க, கரணையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கரணையும் கட் பண்ணி வச்சோம்னா நம்ம வந்துங்க 2.5 அடி பாரில் ஒரு சைடு ரெண்டுக்கு ரெண்டு. அப்போ மற்ற நேப்பியர் புல் மாதிரி இதுவும் வச்சிட வேண்டியது. ஆமாங்க, மற்ற நேப்பியர் புல் மாதிரி வச்சிட வேண்டியது. தண்ணி வந்து இதுக்கு அதிகமாக தேவையில்லை, ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டு வரைச்சி தாங்கி வளரும். தென்னந்தோப்புக்கு நடுவுலையும் போட்டுக்கலாம், தென்னந்தோப்புல வைக்கலாங்க. இன்னொன்று என்னென்னா அது மேச்சல் முறைக்கு விடலாம், மேச்சல் முறைக்கு விடலாம் நல்லா இருக்கும். இன்னொன்று நம்ம வந்து தென்னை மரத்து கடை வைக்கிறது பெட்ரு நிழல் வைக்கலாம், நல்லா இதாக இருக்குங்க. வரச்சியில் இப்போ நிறைய பேர் ஆடு வளர்க்குறீங்கன்னா தென்னந்தோப்பு வச்சிருப்பாங்க, அதுக்கு நடுவில் எது போட்டாலும் வர்றது இல்லை. அது இது போட்டு இது போட்டு விட்டோம்னா நல்லா சிறப்பாக இருக்கும். அப்படியே மேச்சல் முறையில் விட்டுக்கலாங்க. கருப்பட்டி புல், பிளாக்பெரி கிராஸ், பிளாக்பெரி கிராஸ். ஸோ நம்ம தான் இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கோம் இந்த கிராஸ். ஆமாங்க, ஆமாங்க. இதை உதவி வெளியில எங்கேயும் கேள்விப்பட்டது இல்லைங்க. நம்ம இப்போ நம்ம அஸ்ஸாமில் ஒரு நண்பர் இருந்தாரு, அவர் மூலிமா நம்ம தொடர்பு கொண்டு வாங்கி இது நம்ம பயிர் பண்ணியிருக்கிறோங்க. இதை நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் கொடுக்கலாம், கொடுத்து அவங்களும் அப்படியே பெஸ்ட்டாக அதை நல்லா. இது மற்ற தீவன பயிர் மாதிரி தான், ஆடு மாடு முயல் கோழி எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆமாங்க, சுனை கிடையாது, நல்லா இருக்குது, ஈஸியாக வந்து வருது உங்களுக்கு. கிட்டத்தட்ட 6-6.5 அடி வரைக்கும் வருது, உங்களுக்கு ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது, நல்லா இருக்குங்க. இப்போ அது வச்சதுலேருந்து முதல் கட்டிங் எவ்வளோ நாள் ஆகும்? முதல் கட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 40-45 நாள் எடுத்துடலாம். 45 நாள் நான் வந்து மல்டிபிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து நான் வந்து கரணி விட்டு எடுத்து பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குங்க. ஆனால் ஆடு மண் நல்லா சாப்பிடுது, நல்லா பண்ணி கொண்டு போட்டு பார்த்து நல்லா இதாக ரொம்ப சாப்பிட்டா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா இதாக ஈல்டு ஈல்டு நல்லா கொடுக்குதுங்க, வீட்டு வெயிட் நல்லா இதாகுதுங்க. கருப்பட்டி புல், பிளாக்பெரி கிராஸ்.